తమిళనాడులో ఎన్నికల ప్రచారంలో భాగంగా ప్రధాని మోదీ మాట్లాడుతున్నారు. లైవ్ లో చూద్దాం. ప్రొవైడింగ్ మెడికల్ అండ్ టెక్నికల్ ఎడ్యుకేషన్ ఇన్ ద లోకల్ లాంగ్వేజ్. நண்பர்களே, இங்குள்ள கல்வி உள்கட்டமைப்பை கணக்கெடுக்க போறோம். நீங்க கடந்த மாதம் காரைக்காலில் உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு புதிய கட்டுமானம் திட்டப்பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. இது மருத்துவ மாணவர்களுக்கு அந்த கட்டுமானம் ரொம்ப உதவியா இருக்கும். ஜிப்பர்ல ஒரு ரத்த மையம் உருவாக்கப்படுது. அந்த ரத்த மாற்றம் தொடர்பான ஆராய்ச்சி அம்சங்கள்ல பயிற்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் மிகப்பெரிய உதவிகள் அது செய்யும். ரத்த மையம் ஒரு விளையாட்டு வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டிய பெருமையும் எனக்கு கிடைச்சது. இது புதுச்சேரியை விளையாட்டு கல்வி மையமாகவும் எதிர்கால விளையாட்டு வீரர்களை உருவாக்கி பயிற்சி அளிக்கவும் உதவும். ஒரு விஷயம் சொன்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. மருத்துவம் தொழில்நுட்ப கல்வியை இந்தியா முழுவதும் அவரவர் தாய்மொழியிலேயே கற்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எங்க அரசாங்கம் செய்து. When I think of Puducherry, I think about Bhartiyar. I think about Sri Aurobindo. I think about Sithananda. Sithananda Swami, Tholai Kattu Puddar. I bow in reverence to the Manakula Vinayagar Swami Temple and the Srimad Guru Siddhanand Swamigal Devasthanam. There is spirituality in every part of this land. NDA government's effort will be a tribute to Puducherry's spirit and spirituality. We will create the required infrastructure that draws people from all over the world to come here to discover themselves. நண்பர்களே, புதுச்சேரியை பத்தி நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு மகாகவி பாரதியாரை பற்றிய நினைவு தான் வருது. நான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்களையும் மனதில் நினைத்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம சித்தானந்த சுவாமி, தொலைக்காது சித்தர், இவங்களை பத்தியெல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். மணக்குள விநாயகர் சுவாமி கோயிலையும் ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் தேவஸ்தானத்தையும் நான் மிக பக்தியோடு வணங்குகிறேன். புதுச்சேரியோட ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஆன்மீகம் இருக்குங்க. அமைய இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் முயற்சியில புதுச்சேரியின் ஆன்ம பலத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் பெருமைகள் சேர்ப்போம். உலகெங்கிலும் இருக்க மக்கள் தன்னை புத்துணர்ச்சியோட புதுப்பிச்சுக்க புதுச்சேரியை தேடி வர வைப்போம். Our government at the center has been working a lot to ensure more tourists come to India. For that, we have been focusing on infrastructure projects that boost connectivity. The four